வணக்கங்க வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு நாம் கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கடையில் போய் பரோட்டா வாங்கினா அது கண்டிப்பாக மைதா மாவில் தாங்க செஞ்சுருப்பாங்க மைதா மாவு நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்க கோதுமையோட கடைசி சக்கையிலிருந்து தாங்க மைதா மாவு தயார் பண்ணுறாங்க மைதா மாவு தயார் பண்ணுறதுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கலருக்கு ஒரு கெமிக்கல் சாஃப்ட்னஸ்க்கு கெமிக்கல் கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் ஸ்மெல்லுக்கு கெமிக்கல்னு ஃபுல்லாமே அதில் கெமிக்கல் தாங்க இவ்வளோ கெமிக்கல்ஸோடு சாப்பிட்டா நமக்கு அல்சர் வராமல் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக அல்சர் வரும் வாங்க அதனால மைதா மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கோதுமை மாவில் பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம் பரோட்டா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் உப்பு சர்க்கரை போட்டு லைட்டாக கலக்கி விடுங்க கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க இது வீட்லையே செஞ்ச கோதுமை மாவுங்க சப்பாத்திக்கு பெசையிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் பெசைய தேவையில்லைங்க பாருங்கள் இந்தளவுக்கு பிசைஞ்சால் போதும் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும் இப்போது கொஞ்சமாக எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க அடுத்து நெய்யோ எண்ணெயோ மேலே ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க அதான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது கத்தியை வச்சு குட்டி குட்டி லைனாக கட் பண்ணி விடுங்க அப்படின்னா தான் பரோட்டா வந்து லேயர் லேயராக வரும் பாருங்க இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து இது மாதிரி எல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்திக்கோங்க இது வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க பாருங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இது மாதிரி சுற்றிக்கோங்க ரொம்ப டைட்டாக சுற்ற வேண்டாம் இது மாதிரி சுற்றி வச்சுடுங்க பாருங்க இப்படி செஞ்சுக்கோங்க அடுத்து மேலே வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இப்படியாக வெச்சிருங்க பத்து நிமிஷம் கழித்து இதை எடுத்து தேய்ச்சிக்கோங்க லைட்டாக தேய்க்கணுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது அழுத்தி தேய்ச்சிங்கன்னா என்னாகுன்னா அந்த லேயர் வராதுங்க பாருங்கள் இது மாதிரி லைட்டாக தேய்க்கணும் லேயர் தெரியுது பாருங்கள் இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துட்லாங்க மேலே கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க நெய் பிடிக்காதவங்க ஆயில் சேர்த்திக்கலாங்க ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போடுங்க பாருங்கள் லேயர் நல்லா தெரியுது பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சுங்க நம்மளோட வீட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட வெஜிடபிள்ஸ் சால் நான் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம கடையில் சாப்பிட்ற பரோட்டா மாதிரியே இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்